வேளாண் துணைத் தொழில்களில் ஒன்றான மீன் வளர்ப்பில் பெரும்பாலான விவசாயிகள் ஈடுபட்டு நல்ல வருவாய் ஈட்டி வருகின்றனர். அத்தகைய மீன்களை வியாபார நோக்கில் விற்பனை செய்யும் போது நீர் மற்றும் மீனின் தரத்தை ஆய்வு செய்வது அவசியமாகும். இதனால் மீன்வள பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் மீன் கெடுவதை கண்டறிய கையடக்க கருவியை மீன் வளர்ப்பு விவசாயிகளிடையே அறிமுகப்படுத்தி அதன் செயல்முறை விளக்கத்தையும் எடுத்துரைத்து வருகிறது. அந்த வகையில் பெட்டியில் அடைக்கப்பட்ட மீனின் சிதைவை நிகழ்நேரத்தில் கண்டறியும் உணரி மற்றும் பண்ணைக்குட்டை நீரின் தரத்தை கண்டறிய உதவும் கையடக்க கருவி குறித்தும் நாகப்பட்டினம் மாவட்டம் மீன்வள பொறியியல் கல்லூரியின் அடிப்படை அறிவியல் துறை உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் டி கேசவன் அவர்கள் தரும் தகவல்கள். பெட்டியில் அடைக்கப்பட்ட மீனுடைய சிதைவை கண்டறியதற்கான உணரிகள் சென்சார்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இது போன்ற பெட்டிகளில் அடைக்கப்பட்ட மீனுடைய தரத்தை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, பொதுவாக மீன்களுடைய தரத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? முழுமையாக இருக்க மீனுடைய தோலை தொற்று பார்த்தோ, இல்லை கண்களை சோதனை செஞ்சோ, இல்லை அவற்றினுடைய செவிலுடைய நிறத்தை பொறுத்தோ நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் வந்துட்டு, இது பெட்டியில் அடைக்கப்பட்டிருக்கு, இதனுடைய நிறத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது, அதுபோக இதனுடைய நாட்டத்தை நம்மளால் உணர முடியாது. அப்படின்னா இதனுடைய தரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு, இதனுடைய சிதைவை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பெட்டிக்கு உள்ளேயே ஒரு உணரி தேவைப்படுது. நம்மளுடைய ஆய்வகத்தில், அடிப்படை அறிவியல் துறை ஆய்வகத்தில் வந்துட்டு பெட்டிக்குள்ளே அடைக்கக்கூடிய ஒரு நிறமாறக்கூடிய உணரிகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். இந்த நிறமாறக்கூடிய உணரிகள் மீன்கள் வந்துட்டு புதிதாக இருக்கும் பொழுது, நம்ம புதிதாக வாங்கும் பொழுது பச்சை நிறத்திலும், சிறிய அளவு சுமார் 12 மணி நேரம் அளவுக்கு வைத்திருக்கும் பொழுது வெளிர் நீல நிறத்தையும், சிதைந்து விட்டது இல்லது கெட்டுவிட்டது அப்படிங்கிற கட்டத்தில் வந்துட்டு அடர்ந்த இல்லது கரு நீல நிறத்தையும் நமக்கு குறிப்பிட்டு பெட்டியில் அடைக்கப்பட்ட இந்த மீனானது நல்லா இருக்கா இல்லை கெட்டு போச்சுன்றது நமக்கு சொல்லும். இந்த உணரியானது நம்ம உருவாக்கும் போது நிறைய விஷயங்கள் நம்ம கருத்தில் வச்சுக்கணும். முதல் விஷயம், இப்படி பெட்டியில் அடைக்கப்பட்டு விற்கப்படுற மீனுடைய விலையை வந்து இது உயர்த்திடக்கூடாது. அப்போ இதில் உருவாக்கக்கூடிய மூலப்பொருட்கள் வந்துட்டு மிக எளிய வழியில் கேட்கக்கூடிய மலிவு விலையிலான பொருட்களாக இருக்கணும். அதே சமயத்தில் இந்த பொருட்கள், இந்த மூலப்பொருட்கள் நம்முடைய மீனை வந்துட்டு நச்சுத்தன்மையுடையதாக மாட்டிடக்கூடாது, கலப்படம் ஏற்படுத்தக்கூடாது. அப்போ அந்த கலப்படத்தையும் நச்சுத்தன்மை ஏற்படாமல் இருக்கணும்னாக்கா நம்ம இயற்கையில் இருந்து கிடைக்கக்கூடிய வேதிப்பொருட்களையும் பலப்படி சேர்மங்களையும் நிறமிகளையும் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. இது போக இந்த பெட்டியில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த உணரினுடைய வாழ்க்கை வாழ்நாள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்டியில் இருக்க மீன் நம்ம பயன்படுத்த வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதை நம்ம தூக்கி குப்பைகளில் போட்டுருவோம். அப்போ இந்த உணரிகள்னால் வந்துட்டு சுற்றுச்சூழலில் பாதிப்பு ஏற்படக்கூடாது. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்யணும், இந்த உணரிகள் வந்துட்டு இயற்கையாகவே மக்கும் தன்மையை தான் மாற்றணும். இதன் அடிப்படையில் நம்முடைய ஆய்வகத்தில் இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய பலப்படி சேர்மங்கள் நிறமிகளை பயன்படுத்தி நாங்கள் உணரிகள், பல்வேறு தரப்பட்ட நிறமாறும் உணரிகள் நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அந்த உணரிகளானது நாங்கள் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா, சுமார் 2 வாரங்கள் அளவிலேயே 80% அளவுக்கு இயற்கையாகவே மறக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. அது போக இந்த உணரினுடைய விலை பார்த்திங்கன்னா, உருவாக்க விலை, அடக்க விலை பார்த்திங்கன்னா சுமார் 1 ரூபாய் மட்டுமே ஒரு பெட்டகத்துக்கு ஆகுது. ஆகவே இப்படி பெட்டியில் அடைக்கப்பட்டு இருக்கக்கூடிய மீனை வந்துட்டு நாம் தொழில் முனைவர்கள் விற்கும் பொழுது இதனுடைய விலை வந்து உயர்த்த வேண்டிய அவசியம் கிடையாது. அதே சமயத்தில் இதை வாங்கக்கூடிய வாடிக்கையாளர்களும் நம்பிக்கையோடு இதை வாங்க முடியும். இந்த மீன் வந்து கெட்டு போச்சு நடக்கன்றதை நாம் கண்ணால் பார்த்து மிக எளிமையான முறையில் அறிந்து கொள்ள முடியும். அதற்கான தொழில்நுட்பத்தை தான் நம்மளுடைய ஆய்வகத்தில் உருவாக்கியிருக்கோம். இந்த உணரிகளுடைய சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு, நம்மளுடைய அறை வெப்பநிலையில், அதாவது ஃப்ரிட்ஜில் குளிர்பதன அறைகளில் வைக்காமல், குளிர்பதன பெட்டிகளில் வைக்காமல், அறை வெப்பநிலையில் இந்த மீன்களை மார்க்கெட்டில் வந்து உங்களை விற்கிறாங்கன்னா, பட்டகத்தில் அடைச்சி விற்கிறாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 24 மணி நேரத்திலேயே இந்த உணரினுடைய நிறமானது வந்துட்டு வெளிர் நீளத்துக்கு மாறிடும். 48 மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அதன் நிலம் வந்துட்டு அடர்ந்த நீள நேரத்துக்கு மாறிடும். என்னுடைய அறிவியல் என்னென்னா, வெளிர் நீளத்துக்கு மாறின உடனேயே இது கிட்டத்தட்ட 20-30% வந்துட்டு சிதைவடைஞ்சிக்கின்றதை நமக்கு குறிக்குது. இது வந்து அறை வெப்பநிலையில் வைத்து விற்கப்படும் பொழுது அல்லது அறை வெப்பநிலையில் வைத்திருக்கும் மீன்களை நீங்கள் வாங்கும்போது நடக்கிற விஷயம் இது. ஒருவேளை இதே மீன்களை வந்துட்டு குளிர்பதன பெட்டிகளில், அதாவது ஒரு ரெஃப்ரிஜரேட் கண்டிஷன்ஸில், 4 டிகிரி செல்சியஸ் அளவில் வந்துட்டு உங்களுக்கு வைத்து விற்றாங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட 7 நாட்கள் ஆகும் இந்த வெளி நீள நிறத்தை அடைகிறதுக்கு. இந்த வெளி நிலநிறத்தை அடைகிறதுக்கு கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 20-30% அடைஞ்சிருக்கணும். ஆக இந்த உணரியை பொறுத்தவரையிலும் பெட்டிகளில் எந்த சூழ்நிலையில் வச்சுருக்காங்கன்றதை பொறுத்து நிறங்கள் மாறும். அதை வைத்து நம்ம எளிமையாக வந்துட்டு
இது எத்தனை நாள் பழையது இதில் மீன்ன்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பண்ணையில் நேரடியாக நாம் வந்துட்டு நீர்தர மாதிரி நீர் மாதிரியினுடைய நீர்தர கூறுகளை கண்டுபிடிப்பதற்கான ஒரு கையடக்க கருவியை உருவாக்கத்தினையும் அதனுடைய பயன்பாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ பண்ணைகளில் வந்துட்டு நம்ம நீரினுடைய தரத்தை வந்து அடிக்கடி சோதனை செய்ய வேண்டிய கடையை நமக்கு இருக்குது. காரணம் என்னென்னா, நீர்நீர் தரம் வந்துட்டு நல்ல லாபகரமானதாகவும் வெற்றிகரமாகவும் மீன் வளர்ப்பு செய்வதற்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது, ஒரு இன்றியமையாததாகும். இப்படிப்பட்ட நீர்தர கூறுகளை வந்துட்டு நாம் அனுதினமும் டெய்லி பேசிஸில் நம்ம வந்துட்டு சோதனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. பண்ணையாளர்கள் பெரும்பாலும் என்ன செய்வாங்கன்னா, அங்கே அவங்களுடைய பண்ணைகளில் உள்ள பண்ணைக்குட்டைகளில் இருக்கிற நீர்தர மாதிரிகளை நம்முடைய ஆய்வகங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்து அதனால் சோதனை செய்வதற்கு தர்றாங்க. நாங்கள் எங்களுடைய ஆய்வகங்களில் விலை உயர்ந்த மற்றும் துல்லியமாக அளவிடக்கூடிய உபகரணங்களை பயன்படுத்தி நாங்கள் அதனுடைய நீர்தர கூறுகளுடைய அளவுகளை வந்து கண்டுபிடிச்சு கொடுக்குறோம். நாங்கள் இதில் வந்து நம்ம ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்கணும். நீர்தர கூறுகள் என்னென்னா, நீரில் கலந்துள்ள பிராணவாயு, அம்மோனியா, அமிலக்காரத்தன்மை, நைட்ரைட், நீரினுடைய வெப்பநிலை, இது போன்ற காரணிகளில் வந்துட்டு சில காரணிகளில் அந்த பண்ணையிலேயே நேரடியாக சென்று நம்ம வந்துட்டு அளவிட வேண்டிய கட்டாயம் இருக்குது. உதாரணமாக நீரில் கரைந்துள்ள பிராணவாயுவின் அளவு. இந்த பிராணவாயுவானது நாம் பண்ணைகளிலிருந்து ஆய்வகத்தை எடுத்து வர்றதுக்குள்ளேயே அதனுடைய அளவானது மாறக்கூடிய பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் காரணமாக பெரும்பாலான பண்ணையாளர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கலர் டெஸ்டிங் கிட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த வேதிப்பொருட்களை வேதிச்சேர்மங்களை எடுத்து அவங்களுடைய நீர் மாதிரியோடு சேர்த்து அது சில குறிப்பிட்ட நிறங்களை உருவாக்கும். அந்த நிறங்களை பொறுத்து அதனுடைய எந்த அளவுக்கு நைட்ரேட்டோ இல்லை எந்த அளவுக்கு பிராணவாயுவோ கலந்துருக்குன்றதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னா, அந்த தர அளவீடுகள், அந்த கலர் டெஸ்டிங் கிட்டனுடைய தர அளவீடுகளை பார்க்கும்பொழுது அவைகளுடைய நிறங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானதாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, அடர் பச்சை, இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நிறங்களை வந்துட்டு நம்மளுடைய வெறும் பார்வையால் அளவிடும் பொழுது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மீன் வளர்ப்பில் வந்துட்டு நீரின் தரமானது ரொம்ப முக்கியமானது. அதனுடைய அளவுகளை சரிவர நம்ம அளவிடணும். அப்படி செய்யாத பட்சத்தில் வந்துட்டு நம்மளுடைய மீன் வளர்ப்பில் தவறுகள் ஏற்பட்டு நமக்கு நஷ்டமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனை அடிப்படையாக கொண்டு நாங்கள் வந்து சில ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கோம் நம்முடைய அடிப்படை அறிவியல் துறைகளை. உதாரணமாக பார்த்திங்கன்னா, உபகரணங்களுடைய விலைகள் அதிகமாக இருக்குது, அதே சமயத்தில் அதனுடைய தரவுகள் டேட்டா வந்துட்டு ரொம்ப துல்லியமாக இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா கலர் டெஸ்டிங் கிட்ஸினுடைய தரவுகள் வந்துட்டு மனித தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ இந்த கலர் டெஸ்டிங் கிட்ஸினுடைய நம்முடைய எளிய பயன்பாடு, அதாவது கலர் டெஸ்டிங் செய்ய பண்ணைகள் பயன்படுத்துகிறாங்க, பண்ணைகளில் எளிமையாக கையில் எடுத்துகிட்டு போய் அதே இடத்துல சோதனை செய்ய முடியுதுன்றதுனால தான் உபகரணங்களை ஏன் அவங்களால் பயன்படுத்த முடியறதில்ல, அதனுடைய விலை அதிகமாக இருக்குது, அதனுடைய பயன்படுத்துறதுக்கான தொழில்நுட்ப அறிவு தேவைப்படுகிறது, இந்த மாதிரியான தடைகள் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு கருவிகள் நம்ம உருவாக்க வேண்டும். அதாவது விலை குறைந்த துல்லியமான தரவுகளை கொடுக்கக்கூடிய கையடக்கமான நம்ம பாக்கெட்லேயே வச்சுக்கக்கூடிய கையில் எடுத்துகிட்டு போய் பண்ணையிலே சோதனை செய்யக்கூடிய நீர மாதிரிகளை ஆய்வு செய்யக்கூடிய கருவிகள் நமக்கு தேவைப்படும். அப்படிப்பட்ட கருவிகளை தான் நம்மளுடைய அடிப்படை அறிவியல் துறையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த கருவியினுடைய பெயர் வந்துட்டு நிறமானி. இது வந்து ஒரு கைக்கு அடக்கமான ஒரு நீர்தர கூறுகளை அளவிடக்கூடிய ஒரு கருவி. இந்த நிறமானியை பயன்படுத்தி நாங்கள் இதுவரைக்கும் நைட்ரேட் மற்றும் காப்பர் போன்ற நீர்தர கூறுகளை வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்கள் தயார் செஞ்சுருக்கிறோம். இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலான்றதை நான் இப்போ செஞ்சு காமிக்க போகிறோம் உங்களுக்கு. இந்த நிறமானியே நமக்கு வந்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்சுகள் நாங்கள் தனியாக வச்சுருக்கிறோம். நாங்கள் இதற்கும் தனியாக நமக்கு வந்துட்டு பெரிய தொழில்நுட்ப அறிவு தேவை கிடையாது. நம்ம சாதாரணமாக இதை ஆன் ஆஃப் செஞ்சுக்கலாம். பிறகு நம்முடைய பண்ணையில் இருக்கக்கூடிய நீரை வந்துட்டு இது போன்ற ஒரு சின்ன குவாட்டில் எடுத்துக்கணும், சின்ன பாட்டிலில் எடுத்துக்கணும். இந்த பாட்டிலில் உங்களுடைய பண்ணையினுடைய நீர் வந்துட்டு இது போன்ற டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இந்த பண்ணைக்குட்டி நீரில் வந்துட்டு நீங்கள் சில வேதிப்பொருட்களை சேர்க்கணும், அதாவது சல்ஃபனிலமேடு, டையமின் போன்ற வேதிப்பொருட்களை சேர்க்கணும். ஒரு நிமிடத்துக்கு உள்ளாகவே அந்த வேதிப்பொருட்களை சேர்த்தவுடன் உங்களுடைய நீரில் வந்துட்டு நைட்ரைட் அப்படிங்கிற வேதிப்பொருள் இருந்ததுன்னா அது இது போன்ற பிங்க் கலரை வந்து உங்களுக்கு வந்து உருவாக்கி காமிக்கும். இந்த பிங்க் கலரை வந்துட்டு அடர்ந்த நிறமாக இருக்கா இல்லை வெளி நிறமாக இருக்குன்றதை வந்துட்டு நம்மளுடைய பார்வையால் கண்டுபிடிச்சு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் இந்த கருவி உருவாக்கியிருக்கோம். இந்த கருவியில் இந்த வேதிப்பொருட்கள், இந்த ரியேஜன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்க சேர்க்கப்பட்ட இந்த கலவையை கருவியில் வச்சுட்டு உங்களுடைய பண்ணை நீரையும் இதில் வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதில் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க. இதில் வந்து உங்களுக்கு அளவீடுகள் வரும். இந்த அளவீடுகளை வந்துட்டு நம்மளுடைய ஆய்வகத்தில் ஏற்கனவே தரக்கட்டுப்பாடு ஸ்டாண்டர்ட் சொல்யூஷன் சொல்கிற தரக்கரைசல்களை பயன்படுத்தி எந்த அளவுக்கு நைட்ரேட் இருந்தால் என்ன வகையான அளவீடுகள் வருங்கிறத நாங்கள் கணக்கிட்டு வச்சுருக்கோம். அதனுடைய அட்டவணையை இதிலேயே கொடுத்துருக்கோம். நாங்கள் இந்த உங்களுக்கு வர்ற அந்த மதிப்பீடுகளை
இந்த அட்டவணையோட நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்த்து உங்களுடைய நீரில் எந்த அளவுக்கு நைட்ரேட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இதில் இப்போ நம்ம சொன்ன நிறமானியை கவனிச்சிங்கன்னா இதை வந்து எளிமையாக கையாளக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது போக வந்துட்டு இந்த நிறமானியோடு சேர்த்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட வேதிப்பொருட்களும் கூடவே வந்துட்டு ஒரு கிட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது இந்த இதனுடைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறமானிகள் பொதுவாக உபகரணங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்ச விலை 13,000 லட்ச ரூபாய் வரைக்குமே வித்துட்டு இருக்கு. நம்மளுடைய ஆய்வகத்தில் உருவாக்கப்பட்டிருக்க இந்த நிறமானியுடைய உற்பத்தி விலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் மட்டுமே இருக்குது. இது போக இதை பயன்படுத்தி வந்துட்டு நீங்கள் 100+ நீர்த்தர மாதிரியில் வந்து சோதனை செய்ய முடியும். அது போக இந்த நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து நீர்தர கூறுகளை அளவிடுவதற்காக பண்ணைகளிலிருந்து நீர் மாதிரிகள் எடுத்துக்கிட்டு ஆய்வகங்களுக்கோ இல்லை வேறு இடங்களுக்கோ செல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. இது போன்ற பொருட்களை நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்களே நம்பகத்தன்மையோடு துல்லியமாக உங்களுடைய நீர்தர கூறுகளை அளவிட முடியும். உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்களுடைய பண்ணைகளை உற்பத்தியையும் லாபகரமானதும் வெற்றிகரமாக மாற்றுவதற்கு இது போன்ற சிறிய ரக கருவிகள் உங்களுக்கு பயன்படும். இது போன்ற தகவல்களை மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இதை பற்றின ஆராய்ச்சிகள் மற்றும் தொழில்நுட்ப ஆலோசனைகள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தினுடைய மீன்வள பொறியியல் கல்லூரி அடிப்படையில் துறையை அணுகவும். நன்றி. மேலும் விவரங்கள் பெற டாக்டர் டி கேசவன் அவர்களை 0909478896 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.